பொதுவாக எல்லா மதமும் தனது மதத்தை பற்றி பேசும், தனது மதத்துடைய கடமைகளை சொல்லும், தனது மதத்துடைய கிரியைகளை சொல்லும், அதோடு அந்த வேதம் நிறுத்தி கொள்ளும். அவர்கள் வேதமாக கருதக்கூடியவை என்ன செஞ்சிடும், அதோட நிறுத்திடும். நீங்க இப்படித்தான் என்ன என்ன செய்யணும், வணங்கணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் நடந்து கொள்ளணும் அப்படி என்று சொல்லிட்டு அந்த மதம் என்ன செஞ்சிடும், அவளோடு அதை நிறுத்திவிடும். அதை நிராகரிக்கக்கூடியவர்கள், அதை எதிர்க்கக்கூடியவர்களோடு பேசாது, அதை எதிர்க்கக்கூடியவர்களோடு பேசாது. பேசாது என்று சொன்னால் ஒரு முறையில் பேச வாய்ப்பு இருக்கிறது. எப்படி, இதை நிராகரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழிஞ்சார்கள், நரகம் போனார்கள், மோசமானவர்கள், தவறானவர்கள், அவர்கள் என்ன அங்கீகரிக்கப்படக்கூடாதவர்கள், அப்படி மாத்திரம் பேச வாய்ப்புண்டு. பைபிள் அப்படி பேசுகிறது, பைபிள் அப்படி பேசுகிறது. ஆனால் அல் குர்ஆன் அது அப்படி மாத்திரம் அல் குர்ஆன் பேசவில்லை. அதாவது இது எதிர்க்கக்கூடியவர்களுடைய மறுமையுடைய நிலை என்ன, எதிர்க்கக்கூடியவர்களுடைய அதாவது மறுமையுடைய முடிவு என்ன என்பதை மாத்திரம் அல் குர்ஆன் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. அல் குர்ஆன் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒருபடி மேலே செல்கிறது. ஒருபடி மேலே சென்று என்னென்னவைகளெல்லாம் அல் குர்ஆன் பேசுகிறது என்கின்றதை நம்ம முதல் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது அல் குர்ஆனுடைய சிறப்பம்சம். அல் குர்ஆன் அல் குர்ஆனை நோக்கி முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்தது. இது பிரதானமாக நீங்கள் அடிப்படையிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம். அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வேதங்கள் அந்த மதத்துடைய சட்டங்கள் அந்த மதத்துடைய விஷயங்களை பேசிட்டு சுருக்கிக் கொள்ளும். அல்லது கொஞ்சம் ஒரு படி போனால் அதை நிராகரிக்கக்கூடியவர்களை விமர்சித்ததோடு என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். குர்ஆன் நிராகரிக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதும் பேசுகிறது. பேசுவதோடு சேர்த்து நிராகரிக்கக்கூடியவர்களை அறிவுபூர்வமாக எதிர்கொள்கிறது. நிராகரிக்கக்கூடியவர்களை அறிவுபூர்வமாக எதிர்கொள்வதுக்கு இது அல் குர்ஆனுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் மோத அழைக்கிறார் என்றாலே அவரிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது அர்த்தம். அவர்களிடத்தில் ஏதோ ஒரு வகையில் சரியா பிழையான் இரண்டாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம் அவரிடத்தில் இருக்கிற என்ப அர்த்தம். குர்ஆன் என்ன செய்கிறது என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களை இரண்டு வகையில் அழைக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்களோடு குர்ஆன் இரண்டு வகையில் அழைக்கிறது. குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல் குர்ஆன் காட்டுகின்ற வழிகாட்டல் ஒரு பகுதி. குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத அனைவருக்கும் அவரவர்களுடைய கொள்கைப்படி அல் குர்ஆன் பேசுகிறது. இதுதான் சிறப்பம்சத்தில் மிக முக்கியமான சிறப்பம்சம். அதாவது நீங்கள் பைபிளோ மற்ற வேதங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அவர்கள் நம்பக்கூடிய வேதங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், முஸ்லீம் அல் அவர்களுடைய வேதங்களை ஏற்றுக்கொள்ளாத எல்லோரையும் ஒரே தரத்தில் பேசும், ஒரே தரத்தில். ஆனாலும் விமர்சிச்சு என்ன நரகம் நிரந்தரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட வாய்ப்பு இருக்குது. எப்படி பேசலை என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை வேறாக, யூதர்களை வேறாக, ஏனைய முஸ்லிக்கீன்களை வேறாக, அழிந்து போன மதங்களை வேறாக, இப்படியெல்லாம் என்ன செய்யலை, பேசல. ஏன்னா அவரவர்களுடைய கொள்கையை வச்சு தான் அவரவர்களை என்ன செய்யணும், எதிர்கொள்ளணும். அப்போ அல் குர்ஆன் நீங்கள் பார்க்கலாம், நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், 3-4 விஷயத்தில் அல் குர்ஆன் ஏனைய அதாவது வேதங்களாக நம்பப்படக்கூடியவைகளை விட உயர்ந்து நிற்குது. இது ஒரு உண்மையிலே திறந்த மனதோடு முஸ்லீம் அல்லாத ஒருவர் இந்த குர்ஆனை படித்து அந்த முடிவுக்கு வரலாம். என்ன முதல் அம்சம் அப்படி என்று சொன்னால், குர்ஆன் விமர்சிப்பதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. இது முதல் விஷயம். நிறுத்தி கொள்ளாத பகுதியில் என்னென்ன மாதிரி அழைக்குது என்று சொன்னால், குர்ஆன் அறிவுபூர்வமாக சிந்திக்க அழைக்கிறது. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் குர்ஆன் சவால் விடுகிறது. குர்ஆன் என்ன செய்யுது, சிந்திங்கன்னு மட்டும் சொல்லாது, மோதிப்பாருன்னு குர்ஆன் சொல்லும். மோதிப்பாரு, சவால் விடுக்கக்கூடிய தன்மை. அதாவது குர்ஆனை பற்றி சிந்தியுங்கள், படியுங்கள், குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள் என்றதோட சொன்னா படிங்க தேடுங்க சார்பா சிந்திங்கன்னு நினைக்கலாம், எதிரா சிந்திச்சு பாருங்கன்னு குர்ஆன் என்ன செய்யுது சொல்லுகிறது, சவால் விடுகிறது அல் குர்ஆன். குர்ஆன் அதாவது நீங்க சிந்திச்சு பாருங்க, எதிரா சிந்திச்சு பாருங்க, முடியுமான்னு பாருங்க, பொய்ப்படுத்த முடியுமான்னு பாருங்க, முரண்பாடு காண முடியுமான்னு பாருங்க அப்படின்றலாம் குர்ஆன் என்ன செய்கிறது சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நாலாவது சிறப்பம்சம் என்னென்றால், அவரவரது கொள்கைகளை விழித்து பேசுகிறது. இதை நிராகரித்தவர்களே என்று மட்டும் குர்ஆன் என்ன செய்யலை, பேசலை. யூதர்களை தனியாகவும், கிறிஸ்தவர்களை தனியாகவும், ஏனைய முஸ்லிக்கீன்களை தனியாகவும், அதாவது கடந்த கால மதங்களை தனியாகவும் குர்ஆன் அழைச்சி என்ன செய்து பேசுகிறது. அவர்களது கொள்கை அவருக்கு சொல்லி, இது சாத்தியமா, இது முறையா, இப்படி நம்பலாமா, நம்ப வாய்ப்புண்டா, இதில் என்ன உண்மை இருக்குது, இது உங்களுக்கு புத்திக்கு படலையே என்று அறிவுபூர்வமாக குர்ஆன் என்ன செய்து பேசுகிறது. அடுத்தது, குர்ஆன் முஸ்லீம் அல்லாதவர்களோடு பேசுகிற நேரத்தில் வைக்கக்கூடிய அதனுடைய வாதாட்ட முறைமைகள், இது எப்படியெல்லாம் எதிர்கொள்கிறது என்பது, எப்படி அல் குர்ஆன் முஸ்லீம் அல்லாதவர்களோடு எதிர்கொள்கிறது அப்படி என்று சொல்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அல் குர்ஆனுடைய முழுமையான ஆர்கியூமெண்டா எதிர்க்கும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் அவர்களுடைய வேத புத்தகம் அவங்க கையில் வச்சுக்கிறாங்களே,
அதை வச்சுதான் குரான் என்ன செய்யும், முதலாவது பேசும். நீங்க உங்களோட கையில இருக்கக்கூடிய தௌராத்தை படியுங்க, நீங்க உங்களோட கையில இருக்கக்கூடிய இஞ்சியில என்ன செய்யுங்க, படியுங்க. அதுல இதுல வரக்கூடிய மாதிரியான செய்திகள் உண்மைப்படுத்துகின்ற அமைப்புல இல்லையா? உங்களுடைய உலமாக்கிடத்துல கேளுங்க, அவர்கள் இதற்கும் அதுக்கும் என்ன முரண்பாட்டை காணுகிறார்கள். இப்படி என்ன செய்யும், அவர்களோடு பேசக்கூடிய அமைப்பிலான பகுதியில குர்ஆன் எதை உண்மைப்படுத்துகிறதோ அந்த விஷயங்களில் அவர்களோடு பேசுவதற்கு குர்ஆன் என்ன செய்கிறது, அழைப்பதை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப குர்ஆனுடைய வாதாட்ட முறைமைகளில் பிரதானமான முறை என்ன தெரியுமா, அவர்கள் நம்பக்கூடிய அந்த இடத்திலிருந்து குர்ஆன் என்ன செய்து பேசுகிறது. நீங்க எதை ஆதாரமா வைக்கிறீங்க, பைபிள். சரி, பைபிள் இருந்து உங்களுக்கு நாலு கேள்வி. இதுதான் குர்ஆனுடைய மிக ஸ்பெஷலான முறைகளை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இரண்டாவது, அல் குர்ஆன் பேசக்கூடிய முக்கியமான ஒரு நிலை என்ன சொன்னால், குர்ஆன் முன்னோர்களை ஆதாரமாக வைப்பதை குர்ஆன் தடுக்கவில்லை. முன்னோர்களை ஆதாரமாக வைக்கிறத குர்ஆன் வாதங்களை வரங்க தடுக்கல. ஆனால் குர்ஆன் முன்னோர்களை ஆதாரமாக வைக்கிற நேரத்தில் அதை பல விஷயங்களோடு நிபந்தனையாக வச்சு சொல்லுது. அதை பல விஷயங்களோடு நிபந்தனையாக வச்சு சொல்லுது. அதுல முதலாவது என்ன கேட்குது என்று சொன்னால், அவர்களது பெற்றோர்கள் விளங்காதவர்களாக சிந்திக்காதவர்களாக இருந்தாலுமா நீங்க ஆதாரம் காட்டுவீங்கன்னு குர்ஆன் கேட்கும். எப்படி, எதுவும் விளங்காதவர்களாக சிந்திக்காதவர்களாக இருந்தாலும் நீங்க பெற்றோர்களோட என்னது இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேக்கும். அதாவது என்ன, அதுல புத்திக்கு பொருத்தமான வாதம் இருக்கணும். என்ன, முன்னோர்களை நான் இப்படி கண்டேன் என்று சொன்னா உன் புத்தி அதை ஏத்துக்கிறணும். உன் புத்தி ஏத்துக்கல்லாம வெறுமனே முன்னோர்களோட கண்டதுனால புத்தியை புதைச்சிட்டு நான் என்ன செய்வேன், செய்வேன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று குர்ஆன் என்ன செய்யும், பேசக்கூடிய அந்த முக்கியமான தன்மை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இரண்டாவது, முன்னோர்களை ஆதாரம் காட்டுகிற நேரத்தில் குர்ஆன் கேட்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னோர்களை வச்சு நீங்க பேசுறீங்களே, அந்த முன்னோர்கள் எதை அடிப்படையாக வைத்து செய்தார்களோ அந்த வேதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லும். முன்னோர்களை சொல்ற நேரத்தில் அந்த முன்னோர்கள் எதை வச்சு நீங்க அதை நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த வேதத்தை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, காட்டுங்கன்னு குர்ஆன் என்ன செய்யும், பேசும். இது இரண்டாவது குர்ஆனுடைய மிக பிரதானமான முறை. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆன் திறந்த சிந்தனையை வரவேற்கிறது. குர்ஆன் வந்து அதுக்கு இன்றைக்கு என்ன சொல்றாங்க, பஹ்துல் மௌது என்று, அதாவது திறந்த ஆய்வு என்று சொல்லி அதில் இல்லாததெல்லாம் நுழைச்சிக்கிறாங்க. ஆனால் திறந்த சிந்தனையை, திறந்து சிந்திக்குமாறு குர்ஆன் என்ன செய்யும், அதாவது வலியுறுத்துவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உதாரணமாக அவர்கள் மானக்கேடான விஷயங்களை செய்வாங்க, நிர்வாணமாக தவாப் செய்வாங்க, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு எங்களோட பெற்றோர்களெல்லாம் இப்படி செய்யறதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பெற்றோர்களெல்லாம் இப்படி செய்வதை கண்டிருக்கிறோம். அப்போ குர்ஆன் கேட்கும், சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி கட்டளையும் விட்டிருக்கிறான். அல்லாஹு அமரனா பிஹாதா, அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி கட்டளையும் விட்டிருக்கிறான்னு வேற சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர்களை கண்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை இட்டுக்கிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவங்க வேதத்தை கொண்டு வந்து காட்ட மாட்டாங்களே, அந்த ஆரம்ப முன்னோர்கள் இதை செய்ததற்கான கட்டளையாக அல்லாஹ் சொன்னு சொல்றாங்க, கொண்டு வந்து காட்டுங்கன்னா காட்ட மாட்டாங்க. அதனால அல்லாஹு தஆலா சொல்றேன், நபியே நீங்க பதில் சொல்லுங்க, இன்னல்லாஹ லா யாமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் மானக்கேடான விஷயங்களை ஏவ மாட்டான்னு சொல்லுங்க. அல்லாஹு தஆலா மானக்கேடான விஷயம் பற்றி தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றை அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், ஏவ மாட்டான்னு சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் குர்ஆன் முஸ்லீம் அல்லாதவர்களை எப்படி எப்படியெல்லாம் பேசுகிறது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம பார்க்குறோம். நான் இப்போ ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. முஸ்லீம் அல்லாதவர்களை குர்ஆன் எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி பார்க்குது. இரண்டாவது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குர்ஆன் வைக்கக்கூடிய வாத முறைமைகள் என்னென்ன, குர்ஆன் வைக்கக்கூடிய வாத முறைமைகள் என்ன என்னென்னு உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன்.